வணக்கம் மக்களே, இன்றைய ஒரு முக்கிய தகவல். இந்த தகவல் பார்க்கறதுக்கு முன்னாடி வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நான் சொல்கிற தகவல் உங்களுக்கு தெரியப்படும். அடுத்து வீடியோவை லைக் பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இது வந்து ஒரு முக்கியமான ஒரு தகவல். ஸோ இந்த தகவலை பார்க்கறதுக்கு முன்னாடி வீடியோவை தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஏதாச்சும் ஒரு ஒர்க்கு தேடிட்டுருக்கவங்க, அதாவது படித்து முடிச்சுட்டு ஒர்க்கு தேடுறவங்க, வீட்டில் சும்மா இருக்கவங்க, ஹவுஸ்மேட் இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஒரு சூப்பரமான வீடியோ தான் இது. ஸோ இது வந்து என்னன்னு எந்த வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, இது ஒர்க் ஃப்ரம் ஹோம், அதாவது வீட்டிலேருந்தே நாம் செய்யக்கூடிய ஒர்க்கு தான். ஸோ இது வந்து நம்ம எப்படி ஒர்க் ஃப்ரம் ஹோம் வந்து ஜாயின் பண்ண போகிறீங்க, அண்டு நீங்கள் எப்படி வேலை செய்ய போகிறீங்கன்ற டீட்டெயிலை இப்போது முழுமையாக பார்க்கலாம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம், இது மாதிரி என்ன ஒர்க் ஃப்ரம் ஹோமில் எந்த மாதிரி ஒர்க் பண்ண போகிறீங்கன்னா, பேக்கிங் வேலை தான். ஸோ இது எந்த மாதிரி ஒரு பேக்கிங் வேலைன்னு பார்த்தீங்கன்னா, பேப்பர் கப், உங்களுக்கு தெரியல டீ குடிக்கிற பேப்பர் கப் இருக்குங்களா, அந்த கப்பு வந்து நமக்கு பேக்கிங் பண்ணுற வேலை தான். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா பேப்பர் கப் கம்பெனியில் ஸோ அதிகமாக வேக்கன்சி தேவைப்படுது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஹவுஸ்மேட் தான் அதிகமாக தேவைப்படுறாங்க, வீட்டில் சும்மா இருக்கவங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து சேலரி வந்து பார்த்திங்கன்னா 40,000 வரைக்கும் சேலரி கொடுக்குறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஆண்கள் பெண்கள் 18 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க யாருனாலும் இதில் ஜாயின் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா 10th 12th எனி டிகிரி யாராக இருந்தாலும் நம்ம பாஸாக ஃபெயிலாக எப்படி இருந்தாலும் ஓகே தான், அவங்களுக்கு நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். அண்ட் இது வந்து லாங்குவேஜ் பிரச்சனை எதுவுமே கிடையாது, தமிழ் தெரிஞ்சாலும் ஓகே தான், இங்கிலீஷ் தெரிஞ்சாலும் ஓகே தான் உங்களுக்கு. ஸோ இங்கிலீஷ் அவ்வளோவா தெரியணும்னு கூட அவசியமே கிடையாது, பேசிக் தெரிஞ்சாலே ஓகே தான். அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா பேப்பர் கப்பு, ஸோ இது வந்து எப்படி பேக் பண்ண போகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, கம்பெனி சைடுலேருந்தே கப்பு பேப்பர் அண்ட் பாக்ஸ் எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஸோ ஒரு பேப்பர் ரோல் உங்களுக்கு தெரியல, பேப்பர் ரோலில் கிட்டத்தட்ட ஒரு 20-30 கப்ஸ் வந்து அடுக்கி நம்ம பாக்ஸ் பண்ணி அவங்களுக்கு பேக்கிங் பண்ணி கொடுக்கணும், இதுதான் ஒர்க்கே. ஸோ நீங்கள் அது எத்தனை இதில் பேக்கிங் பண்ண போகிறீங்க, எவ்வளோ விதமான எத்தனை எண்ணிக்கையில் பேக்கிங் பண்ண போகிறீங்க, டீட்டெயில் எல்லாமே அவங்களே சொல்லிடுவாங்க உங்களுக்கு. ஸோ கம்பெனி சைடுலேருந்தே உங்களுக்கு பொருட்கள் எல்லாம் வந்துடும். அண்ட் இதில் ஒரு விஷயம், உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் எதுவுமே கிடையாது, நோ இன்வெஸ்ட்மெண்ட் ஜாப் தான் இது, ஓகேங்களா. நீங்கள் ஒர்க் பண்ண போகிறீங்க, அவங்க சேலரி கொடுக்க போகிறாங்க. ஸோ நீங்கள் நல்லா ஒர்க் பண்ணிங்கன்னா நல்ல ஒரு சேலரி உங்களுக்கு, மந்த்லி சேலரியாக உங்களுக்கு வந்துடும். ஸோ அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. அதில் ஜாயின் பண்ணுறவங்க கம்பெனியோட டீட்டெயில் பாக்ஸில் கொடுத்துருக்க, ஸோ அதுக்குள்ளே போய்ட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம்.